நன்றி குழுக்களின் தலைவர் அவர்களே. உண்மையிலே இன்றைய தினம் விவாதத்துக்கு எடுக்கப்பட்ட வன ஜீவராசிகளுடைய, அதாவது யானை தொல்லை, குரங்கு தொல்லை, இப்படி விவசாயிகளுடைய துன்பங்களை கண்டறிவதற்கான விவாதத்தை நடத்துவதற்காக அதனுடைய அமைச்சர் அவர்கள் இதிலே தன்னுடைய கவனத்தை செலுத்தி இருக்கிறார்கள். அமைச்சருக்கு நான் முதலில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் எங்களுடைய பிரதேசங்களிலே குரங்கினுடைய ஆளுமை கூடியிருக்கிறது. குரங்கினுடைய மிக மோசமான செயல்பாடுகள், அது உதாரணத்துக்கு வவுனியா நகரப்புறங்களில் கடைகளில் ஒரு பொருளை வைக்க முடியாத ஒரு நிலை காணப்படுகிறது. அதே போல் விவசாயிகளுடைய பிரச்சனை, விவசாயிகளை எடுத்துக்கொண்டால் விவசாயிகளுடைய தோட்டங்கள் இன்றைக்கு பொருளாதார நிலையிலே வீழ்ச்சி கண்டிருக்கின்ற நாடு, இன்றைக்கு உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருளுக்கு நியாயமான விலை கிடைக்காத ஒரு சூழல், இந்த உற்பத்தி பொருட்களை விவசாயம் செய்வதற்கான நிலையிலே அந்த உற்பத்தி செய்யப்படுகின்ற, உதாரணத்திற்கு மரக்கறி வகைகள், பல வகைகள், இவை எல்லாம் கிடைக்க முடியாமல் திண்டாடுகின்ற விவசாயிகள், ஆனால் அப்படி கிடைத்தாலும் கூட அதை பாதுகாக்கின்ற நிலைமையை பார்க்கின்ற போது படுமோசமான சூழலை எங்களுடைய விவசாயிகள் சந்தித்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது அண்மையிலே படங்களை பார்த்தோம், ஏயாக்கன் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது எத்தனை பேருக்கு அந்த ஏயாக்கன் கொடுக்கப்படுகிறது? இதனால் குரங்கு அழிவை நாங்கள் தொடர்ச்சியாக இல்லாமல் பண்ணலாமா என்ற ஒரு கேள்வி எழுகிறது அமைச்சர் அவர்களே. ஆகவே இந்த குரங்கினுடைய ஆதிக்கம் என்பது மாங்காய் எங்களுடைய பிரதேசத்திலே கருத்த கொழும்பான், வெள்ளை கொழும்பான் மிக பிரபலியமான, அது விலை கூடிய விலைக்கு விவசாயிகள் தங்களுடைய ஊதியத்தை படுகின்ற வகையிலே இருக்கின்ற அந்த கனி வகைகள் நாசமாக்கப்படுகிறது. அப்படியான ஒரு மிக மோசமான ஒரு சூழலை எங்களுடைய விவசாயிகள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அதைவிட யானை தொல்லை, முல்லைத்தீவு பகுதியிலே யானை தொல்லை இப்பொழுது கூடியிருக்கிறது. அங்கு இருக்கின்ற மேல் குடியேற்ற மக்கள் தங்களுடைய தென்னந்தோப்புகளை உருவாக்கி இருக்கிறார், கஷ்டப்பட்டு உருவாக்கி இருக்கிற அந்த தென்னந்தோப்புகளை அழிக்கிறது யானை. ஆனால் வேலை போடுகின்ற விடயங்கள் டிசிசி அபிவிருத்தி குழுவிலும் பேசப்படுகிறது, ஆனால் அதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதில்லை. அவை யானை வீட்டுக்குள் சென்று அது தும்பிக்கையை உள்ளே விட்டு பொருட்களை களவாடுகிறது, ஆனால் அந்த மக்கள் அங்கே அந்த வீட்டுக்குள்ளே வாழ முடியாத சூழல் இருக்கிறது. அது தேடிப்போய் மக்களுடைய சந்தேகம் ஒன்றை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். பழக்கப்பட்ட யானைகளை கொன்றே எங்களுடைய பிரதேசத்திலே இறக்கி விடுவதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது அமைச்சர் அவர்களே. ஆகவே எங்களுடைய பிரதேசத்திலே அந்த யானைகள் வருகின்ற போது பழக்கப்பட்ட யானை என்ன செய்யும்? பயப்படாது. ஆகவே எங்களுடைய பிரதேசங்களிலே வயலாக இருக்கலாம், தென்னையாக இருக்கலாம், பப்பாசி மரங்களாக இருக்கலாம், பிலா மரமாக இருக்கலாம், எல்லாவற்றையும் அளிக்கின்ற ஒரு நிலையிலே யானைகள் கூட்டம் கூட்டமாக தங்களுடைய செயல்பாட்டை செய்கிறது. ஆகவே இந்த நான் சொல்லுகிறேன் என்றால், வீட்டுக்குள் போய் தும்பிக்கையை விட்டு உப்பிலிருந்து அரிசி வரைக்கும் மா வரைக்கும் களவாடி சாப்பிடுகிறது. அப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது? காட்டு யானை இப்படியான வேலையெல்லாம் செயற்படாது. ஆகவே இறக்கப்பட்ட யானை என்பதை சந்தேகப்படுகின்ற மக்களுக்கு நீங்கள் அதை நிரூபிக்க வேண்டும். என்னென்றால் அந்த யானைகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். ஆகவே சில பேர் சொல்லுகிறார்கள் யானைகளுடைய பாதையிலே வீடுகள் இருக்கிறது என்று. உண்மையிலே அது இல்லை. இப்பொழுது யானைகள் எல்லாம் நகரப்புறத்துக்கு வந்திருக்கிறது. ஏனென்றால் காட்டிலே அந்த யானைகள் வாழ்வதற்கான வசதிகள் இப்பொழுது, அது பொருளாதார பிரச்சனை அதுகளுக்கும் வந்துவிட்டது போல் தெரிகிறது. ஆகவே அன்றாடம் உழைக்கின்ற எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளே இந்த யானை குரங்கு தொல்லைகள் மிகவும் ஒரு மோசமான ஒரு நிலையை காணக்கூடியதாக இருக்கிறது. இதற்கான வேலை திட்டம் என்ன என்பதை நீங்கள் அறிவிக்க வேண்டும். விவசாயிகளை பொறுத்தமட்டிலே நெல்லுக்கான
அறுவடை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. நெல்லுக்கான விலை நிர்ணயம் என்பது செய்யப்படவில்லை. அரசாங்கம் விலையை கொள்வனவு செய்கின்ற நிலை இப்பொழுது இல்லை. எங்களுடைய விவசாயிகள் ரோட்டு ரோட்டிலே தங்களுடைய நெல்லை காய வைத்து நல்ல விலை வர வேண்டும் என்று எதிர்பார்த்துக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் வசதியானவர்கள் அல்ல. அவர்கள் தங்களுடைய தாலி கொடி உச்சமாக மதிக்கின்ற தாலி கொடி மாடுகள் காணிகளை விற்று அடமானம் வைத்து வங்கியிலே கடன் எடுத்து அதனால் லாபம் பெறுகின்ற சூழலை நல்ல விலைக்கு கொடுக்க முடியவில்லை என்றால் வங்கி கடன் கட்ட முடியாத ஒரு நிலை தொடர்ந்து காணப்படுகின்ற சூழலை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அரசாங்கம் வறுமனையே பேச்சளவிலே சொல்லிக்கொண்டு இருக்க முடியாது. விவசாய அமைச்சர் சொல்லுகிறார் நெல் நிர்ணயம் விலை நிர்ணயம் செய்யப்படும் என்று சொல்லுகிறார். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? அரிசியை இறக்குமதி செய்கிறோம். அரிசியை இறக்குமதி செய்து எங்களுடைய விவசாயிகளுடைய வயிற்றிலே நாங்கள் இந்த அரசாங்கம் அடிக்கிறது. ஆகவே நல்ல விலை கொடுத்து அவ்வளவு செலவழித்த அந்த விவசாயிகள் மீண்டும் எப்படி தங்களுடைய விவசாய தொழிலை செய்வார்கள்? எப்படி இந்த நாடு விவசாயத்திலே தன்னிறைவு அடையும்? விவசாயிகளுடைய விவசாய பொருட்களை நல்ல விலைக்கு வாங்க முடியாமல் வெளிநாட்டிலே இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற அந்த அரிசி வகைகள் பல வகைகள் ஏன் மரக்கறை வகைகள் கூட முட்டை கூட வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்வதற்கான காரணம் என்ன? எங்களுடைய நான் நினைக்கின்றேன் இந்த அதாவது எவ்வளவு முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகிறது, எவ்வளவு மரக்கறி வகைகள் உற்பத்தி செய்யப்படுகிறது, எவ்வளவு பல வகைகள் உற்பத்தி செய்யப்படுகின்ற என்ற தரவு அரசாங்கத்திடம் இல்லை. அந்த அடிப்படையிலே தான் இந்த இறக்குமதி செய்கின்ற வாய்ப்புகளை அரசாங்கம் உருவாக்குகிறது. அதனூடாக ஊழல் தான் பெருகி போயிருக்கிறது. தனிப்பட்ட முதலாளிமார் தான் இதிலே நன்மை பெறுகின்ற எங்களுடைய விவசாயிகளை கவனத்தில் எடுங்கள். இந்த அரசாங்கத்திடம் கேட்பது என்னவென்றால் இந்த முதலீட்டால் இந்த பொருளாதார வீழ்ச்சி எங்களுடைய விவசாயிகள் நிச்சயமாக தன்னிறைவு செய்வதற்கான வாய்ப்பை உண்டு பண்ணுவார்கள். அவர்களுடைய எதிர்காலத்தை அரசாங்கம் நல்ல முறையிலே நிர்ணயம் செய்ய வேண்டும். அந்த வகையிலே இந்த யானையையும் குரங்கையும் இன்னும் இந்த எங்களுடைய விவசாயிகளுடைய அழிவை மேற்கொள்கின்ற அத்தனை வன ஜீவராசிகளையும் ஒரு கட்டுக்கோப்புக்குள் கொண்டு வரவில்லை என்றால் எங்களுடைய விவசாயிகள் மிக மோசமான எதிர்காலத்திலே அவர்கள் இந்தியாவிலே நடப்பது போன்று இங்கேயும் ஒரு சில இடங்களிலே தற்கொலை செய்கின்ற சூழல்கள் உருவாகி இருக்கிறது. அந்த வகையிலே எங்களுடைய விவசாயிகளை ஏற்கனவே கோட்டபாய ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் விவசாயிகளுடைய வயிற்றில் கை வைத்ததால் தான் இன்றைக்கு துரத்தி அடிக்கப்படுகின்ற ஒரு சூழல் காணப்பட்டது. இப்பொழுதும் நாங்கள் சொல்கிறோம் வெறுமனையே விவாதங்களை நடத்தி நாங்கள் விவாதத்தை நடத்துகிறோம் என்று வெளியிலே காட்டுவது அர்த்தமற்ற ஒரு செயல். ஆகவே விவசாயிகளை பாதுகாக்கின்ற ஒரு நல்ல நிலையை நீங்கள் உண்டு பண்ண வேண்டும் என்று மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். வறுமனையை பேச்சளவிலே இல்லாது எங்களுடைய விவசாயிகளை காப்பாற்றுவதன் ஊடாக எங்களுடைய விவசாயிகளுடைய அந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதன் ஊடாக இந்த நாட்டை நிச்சயமாக ஒரு பொருளாதார ரீதியிலே வளர்கின்ற நாடாக அதேபோல மீனவர்களுடைய உற்பத்தியை கூட்டுவதன் ஊடாக இந்த பொருளாதாரத்தில் இருந்து நாங்கள் மேலோங்க முடியும். உலக நாடுகளிடம் எங்களுடைய மக்களை நம்பிக்கையாக நீங்கள் நம்பிக்கை வைத்து பாருங்கள். எங்களுடைய மக்கள் நிச்சயமாக இந்த நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுத்து தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.